என்ன பண்ண போறோம்னா எங்க ஊர் ஸ்பெஷல் வெங்காயம் பணியாரம் பண்ண போறோம். எங்க ஊர் ஸ்பெஷல் முன்னாடி வந்து வட்லப்பா பண்ணிருப்போம். அது ரொம்ப ட்ரெடிஷனல்ங்க. எல்லாரும் அதுக்கு ரொம்ப இது கொடுத்திருந்தீங்க. இப்போ தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தறலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பாத்துருங்க. தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 250 கிராம் சுகர். இது ஏன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா லைட்டா தண்ணி கொட்டிடுச்சு, அது என் மிஸ்டேக் தான். அதுக்கப்புறம் 1 எக் எடுத்து வச்சுருக்கோம். நல்ல ஒரு இந்த எக் எடுத்து வச்சுருக்கோம், சாதா பாய்லர் எக். நீங்கள் வந்து நாட்டுக்கோழி கூட எடுத்துக்கலாம், நாட்டுக்கோழி எக் கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இல்லை தேங்காய் பால் ஃபஸ்ட்டு இது பால் எடுத்துருக்கோம். தேங்காயில் தண்ணி ஊற்றாமல் அப்படியே புழிஞ்சு எடுத்துருக்கோம். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இன்னொரு ரெண்டாவது வகையும் இருக்கும், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நான் இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். இது வந்து தண்ணி ஊற்றி எடுத்ததுங்க பாருங்கள். இது தண்ணி ஊற்றி எடுத்தது. இது எவ்வளோ தண்ணியாக இருக்குது, இது எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம எவ்வளோ சுகர் எடுக்கிறோமோ அதுக்கு அப்படியே ஈக்குவலாக வந்து இடியப்ப மாவுன்னு ஒன்று இருக்கும், அது கடையில் இருக்கும், அது வாங்கிக்கலாம் நீங்கள். இடியப்ப மாவு இதுவும் 250 கிராம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம எப்படி செய்யறோம்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு முட்டை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை ஒரு பவுலில் இந்த மிக்சிங் பவுலில் போட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம நல்லா பீட் பண்ணிட்டோம் எக்கா. இப்போ வந்து நம்ம இதில் தேங்காய் மாவு அந்த இது இடியப்ப மாவு போட்டுடலாம். இடியப்ப மாவு போட்டோம், நம்ம வந்து இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த தேங்காய் பாயில் ஆட் பண்ணணும். ரொம்ப திக்காகவும் போயிடக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது. அதனால் நீங்கள் பார்த்து பழம் போல் இது பண்ணிக்கோங்க. நான் அடுத்தது உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை ஊட்டி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூனாக எடுத்துக்கோங்க. நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றுறேன், ஏன்னா வந்து கொஞ்சம் நான் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அளவு தெரியும் எப்படி இருக்கணும்னு. நம்ம ரொம்ப தனியாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் போயிடக்கூடாது. உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் எப்போவும் போல் உப்பு மறந்துட்டோம், அதையும் போட்டுடலாம். உப்பு கொஞ்சம் போட்டு லைட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த மாதிரி தாங்க இருக்கும். இதை வந்து நம்ம ஸ்பூன்லலாம் பண்ண முடியாது. நிறைய பேர் சொல்லுவீங்க ஏன் கையில் பண்ணுற ஸ்பூன்லேயே பண்ண அப்படின்னு. இது நம்மளால் ஸ்பூனில் எடுக்க முடியாது, ஏன்னா ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிரும். நம்ம கையில் எடுத்தால் தான் நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக தெரியும். நீங்களும் கையிலே எடுத்து பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி இதுதான். இங்கே பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி இவ்வளோ தான். இங்கே பாருங்கள் இப்படி பிடிச்சிங்கன்னா இப்படி போகணும். இப்போ வந்து இதை நம்ம வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரிட்ஜில் வெளியிலே வச்சுருங்க 10 minutes. 10 minutes வச்சதுக்கப்புறம் நான் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம அந்த எடுத்து வச்சுருந்தோம்ல ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றிடலாம். இது நான் உங்களுக்கு காட்டில் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த 250 கிராம் சுகர் எடுத்து வச்சுருந்தோம், அதையும் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம பேன் ஃபுல்லாக அந்த மாவை எடுத்து போட்டோம் வெங்காய பணியார மாதிரி. இது வந்து எப்படியோ எனக்கு வந்துடுச்சு போட்டோம். இப்போ வந்து வெங்காய பணியாருன்னா எல்லாம் கேட்பீங்க அது என்னடா வெங்காய பணியாரோன்னு, அது ஏன் தெரியுமா அது அப்படி இருக்குது.
பிகாஸ் அது வந்து அது ஆனியன் சாம்பார் ஆனியன் இருக்கும் வெங்காயம் இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரியே தான் இருக்கும் இது அதனால தான் இது பேர் வந்து வெங்காய பணியாரம்னு வச்சுருக்காங்க இப்போ அதை நல்லா ஒரு மீடியமில் வச்சு ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சுகர்ஸ் அந்த பாவு பண்ணோம் பார்த்தீங்களா அந்த பாவில் வந்து இதை போடணும் நம்ம அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து ஒரு சைடில் ஃப்ரை ஆகிடுச்சு நம்மளுக்கு அது மாதிரி நம்ம சக்கரை பாவாங்க அந்த சைடில் இதாக ஆகிட்டுருக்கு அது நல்லா இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டோம் நம்ம அந்த சைடு இப்போ கொதிக்க வச்சுட்டோம் இப்போ ரெண்டாவது வாட்டி நீங்கள் திரும்ப கொதிக்க வச்சுட்டு தான் இதை நம்ம பொறிச்சு எடுத்து போடணும் அது ஆடினதுக்கப்புறம் நீங்கள் போடக்கூடாது அது அது கொஞ்சம் பத்தினதுக்கப்புறம் இதை எடுத்து போடணும் போடும் போது உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் இது வந்து ஒரு ஷேட் மாறிடுச்சு இப்போ வந்து இதில் நல்லா எண்ணெய் வடிகட்டிட்டு தான் அதில் போடணும் உங்களுக்கு போட்டதுக்கப்புறம் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சக்கரை பாவு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஆனியன் அந்த இது நல்லா இது எண்ணெய் வச்சுருந்தால அதை இதுக்குள்ளே போட்டு விட்டுறணும் போட்டு விட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து இது நல்லா இதுக்குள்ளே இருக்கட்டும் நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பாட்டு பண்ணி விட்டுறலாம் இதுக்குள்ளே இருக்கட்டும் இது அடுத்ததை நம்ம போட்டு எடுத்துடலாம் அது போட்டு எடுக்கிற வரைக்கும் இது இதிலே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட எம்மியான வெங்காய பணியாரம் ரெடி ஆகிடுச்சு ஃபைனலி இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை அழுத்தி ஆலில் போட்டுக்கோங்க அது வரைக்கும் இதை வந்து நீங்கள் 2 hours கழித்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும்